தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குங்குமம் வந்து தவறுதலாக கீழே வந்து அது அபசகுணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குங்குமம் தவறி விழுந்தால் ரொம்பவே நிறைய பயப்படுறாங்க. அது உண்மையா சார்? ஏதாவது ஆபத்து நடக்க வாய்ப்பு? பொதுவாக சகுணங்கள், நம்முடைய இந்து தர்ம வழிபாட்டு முறைகளிலே சகுணங்கள்னு ஒன்று உண்டு. அந்த சகுணங்கள் ரெண்டு வகைப்படும், சுப சகுணங்கள் அசுப சகுணங்கள். சி, நம்ம எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தெரியும். சில பேருக்கு 10 நாளுக்கு முன்னாடி தெரியும், சில பேருக்கு 10 மாதம் முன்னாடி தெரியும். இது ப்ராக்டிக்கலாக அவங்களுடைய, இப்போ சயின்ஸ் பிரகாரம் சொன்னால் அது அவங்களுடைய அறிவு திறமை அப்படி வச்சுப்போம். அப்போது நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுப்போம். இப்போ பாருங்கள், அவங்க வரப்போகிறாங்கன்னா ஒரு ஃபோன் வரப்போனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வரும். முன்கூட்டியே அறிதல். இது எப்படி கிடைக்குதுன்னா, இது ஜாதக கர்மா, அவங்களுடைய பிறப்பு ரகசியம் அப்படின்னு அறியப்படுகிறது. சயின்ஸாக இருந்தாலும் இதுதான் சொல்லும். அப்போ இந்து தர்மத்தில் சகுணங்கள் பார்க்க உண்டு. அந்த சகுணங்கள் இரண்டு வகைப்படும், ஒன்று சுப சகுணம், இன்னொன்று அசுப சகுணம். இதில் நிறைய விஷயங்களை நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எதுக்காகனா, அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. அவனை வந்து போட்டு கட்டுப்படுத்துறதுக்கோ அவனை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ கிடையாது. அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு இன்டிமேஷனாக கொடுத்துருக்கு, ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காங்க. ஒரு முன்கூட்டியே அறிதல், முன்னறிதல். நாளைக்கு போவோம், ஒரு பைசா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு நம்பிக்கை அப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு தைரியம் அதை கொடுக்கணும். எனக்கு என்னென்ன தெரியல சாமி, நான் எனக்கு இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வருவேனா வரமாட்டேனான்னு எனக்கு தெரியல அப்படின்னும்போது, ஏதாவது ஒரு சின்ன குழந்தை வந்து ஜெயிப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டுனா அவனுக்கு சந்தோஷம் இல்லை, அவனுக்கு தைரியம் வந்துடும். சரி, நம்ம ஃபேஸ் பண்ணலாம். உண்மையிலேயே அவன் தோக்குறானா கூட இருந்தால் கூட 2 நாள் போராடுவான். அப்போது தன்னம்பிக்கை தரக்கூடியது, முன்கூட்டியே சொல்லக்கூடியது, இதெல்லாம் சகுணங்கள். இதில் சகுணங்களில் வந்து நான் கூட அடிக்கடி சொல்வது உண்டு. ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் போகிறோம், ஒரு நல்ல சுமங்களையும் அலங்காரம் பண்ணிட்டு ஜம்முன்னு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுவே அதே பெண்கள் சுமங்கலியாக இருந்து வெள்ளை பூடாக கட்டிட்டு வந்தாங்கன்னா நமக்கு எப்படி தோணும், என்னடா இது அப்படி அபசகுணமாக இருக்குதே அப்படின்னு தோணும். ஆனால் இது வெற்றி தோல்வியை அந்த சகுணங்கள் நிர்ணயம் செய்யாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும், வெற்றி தோல்வியை அந்த சகுணங்கள் நிர்ணயம் செய்யாது. ஆனால் என்ன உருவாகும் அந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மனசு ரீதியாக வரக்கூடிய எண்ணங்கள் தான் அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும். குங்குமம் சாதாரணமாக வெள்ளிக்கிழமை, குங்குமங்கிறது ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு பொருள் இல்லையா, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஆகையினால அந்த குங்குமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கீழே தவறாமல் பார்த்துக்கணும். அந்த குங்குமம் எப்போ தவறக்கூடாது, எப்போ தவறணும், அதுதான் விஷயம். குளிச்சுட்டு வராங்க வீட்டில், ஒரு குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறாங்க, அந்த இடத்துல குங்குமம் தவறக்கூடாது. புரியுதா? குளிச்சுட்டு வராங்க, காலம்பரம் எழுந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒரு கிழமை எழுந்துட்டு வராங்க, குளிச்சுட்டு வந்த உடனே குங்குமம் எடுத்து இப்படி நெத்தியில் வைக்கிறாங்க. பெண்களாக இருந்தால் உச்சியில் திலகம் இடணும். இப்போ கூட நீங்கள் தாலிக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்போ நீங்கள் இந்த கேள்வி கூட கேட்பீங்க, ஏன் உச்சியில் தான் வைக்கணுமா அப்படின்னு அடுத்த கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம். கேளுங்க, பதில் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. எவ்வளோ பதில் இருக்கு, நம்ம இந்து தர்மத்தில் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி வேண்டுமானால் ஒரு சிலருக்கு குறைவாக இருக்கலாம், ஆனால் தர்மம் பொய்யானது அல்ல, தர்மம் உயர்ந்தது. அதை சொல்லக்கூடிய, பதில் சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி வேண்டுமானால் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம், முடிதான் விஷயம். பெண்களாக இருந்தால் உச்சியில் கண்டிப்பாக இடணும், கன்னியா பசங்களாக இருக்கிறவர்களும் நெத்தில் எடுக்க வேண்டியது. திருமணமாக இருந்தால் அது உச்சியை வந்து இது தீர்க்கமான ஆயுளை குறிக்கக்கூடியது. இப்போ நீங்கள் யோகா பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஏன் பொட்டு வைக்கிறீங்க தெரியுமா? ஆணோ பெண்ணோ ஏன் இங்கே பொட்டு வைக்கிறோம் நாம, என்ன தெரியுமா தெரியாதா?
சயின்ஸ் ரீதியாக அது ஒரு உடம்புக்கு நல்லது நல்லது. ஸோ ஏதோ அப்போ எப்போ வந்து தர்மம்னு சொல்லி சயின்ஸாக நம்முடைய முன்னோர்கள் உள்ளே புகுத்திருக்காங்க. அதே போல் தான் அங்கே உச்சிலா வகுட்டு எடுக்கும்போது கணவனுக்கு தீர்க்கமான ஆயுள் உண்டு. நான் வச்சா எப்படி சமயம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆயுள் வரும்னு அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது. சரியா கேளுங்க, நம்ம இன்னொரு தளத்தில் அது பதில் சொல்லுவோம். நல்லா பதில் இருக்குது. ஆனால் நாங்கள் சுமங்கலியாக இருந்தால் உச்சியில் புட்டு வச்சுக்கணும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து குளிச்சுட்டு வரும்போது நெத்திக்கு உச்சிக்கு இருக்கும்போது குங்குமம் இருந்துட்டால் அது வந்து அந்த இடத்துல ஏதாவது ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். ஒன்று பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் ஏதாவது, ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், மேபி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம். இதுதான் அதனுடைய இண்டிகேஷன். அதுவே வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, தாம்பூலம் வச்சு கொடுக்குறீங்க, அதுலேயும் நம்ம நம்மளுடைய இந்து தர்மத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா போகும்போது அந்த சுமங்கலியாக இருந்தாலும் கன்னியா பசங்களாக இருந்தாலும் குங்குமம் வச்சு கொடுக்கணும். அந்த இடத்துல குங்குமம் தவறிச்சுனாக்கா அது வந்து சுபசகனம், வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ ரெண்டுமே குங்குமம் ஒன்று தான், போஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டு, சுச்சுவேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா? ஸோ சுமங்கலியாக இருந்து குளிச்சுட்டு வந்து இடும்போதுன்னா அது வேறு மாதிரி, அது அசுபமாக மாறிடும். அதுவே வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்குறீங்க, அந்த இடத்துல ஒரு பத்திரிக்கை வச்சு கொடுக்குறீங்க, போகிற இடத்துல ஒரு பத்திரிக்கை வச்சு கொடுக்குறீங்க, அந்த இடத்துல குங்குமம் கொடுக்கும்போது அது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல குங்குமம் கொட்டுச்சுனாக்கா வந்திருக்கக்கூடிய மங்கள நிகழ்ச்சி வளர்ச்சி அடையும்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட கேட்டு இதை தெரிஞ்சிட்டிங்கன்னாக்கா மனசு வந்து சரியாயிடும். ஸோ சகுனங்கள் என்பது நம்மளை நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான், அழிக்கிறதுக்கல்ல, வளர்ச்சிக்கானது என்பதை தெரிவித்துக்கொண்டு நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி.